ஸ்கேல்ப்ல அங்கங்க முடி வந்து இல்லாம இருக்கு, திட்டு திட்டா பேட்ச் பேட்சா முடி வந்து அங்கங்க இல்லாம இருக்கு, இல்ல வகுடு எடுக்கிற இடத்துல முடி வந்து அடர்த்தி கம்மியா இருக்கு, இல்லைன்னா முன்னேற்றி வந்து ஏறிட்டே போகுது, முன்னேற்றில முடி வளர மாட்டேங்குது, இந்த மாதிரி உங்களோட முடியோட அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இன்னொன்னு ரீக்ரோத் ஆகிறதுக்கு, முடி இல்லாத இடத்துல ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி செலவு பண்ணாம ரொம்ப ரொம்ப சிம்பிளா 10 minutes ரெடி பண்ற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்ப்ரே தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி காமிக்க போறேன். இந்த ஹேர் ஸ்ப்ரே நீங்க ரெகுலரா உங்களோட ஹேர்க்கு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம் முடியலையோ அந்த இடத்துல ஹேர் ரீக்ரோத் ஆகும், ஹேர் வந்து திக்கா க்ரோத் ஆகும். இப்ப இருக்க மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல ஆஃபீஸ் போறேன், வேலைக்கு போறேன், காலேஜ் போறேன், என்னால ரெகுலரா ஆயில்லாம் அப்ளை பண்ண முடியாது, ஆனாலும் ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெய்லி உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த ஸ்ப்ரே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் ஸ்ருதி. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் காமிக்க போற ரெமடி எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு, ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஹேர் ஃபால் இருக்கு, ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு இந்த ரெமடி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். இன்னொன்னு டெய்லி யூஸ் பண்ணலாம், ஹேர்ல ஆயில் இருந்தாலும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்க தலை குளிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் கீழே இத்தனை டவுட்ஸ் இருந்தது, அதனால முன்னாடியே கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போ ரெமடிக்குள்ள போயிடலாம். இந்த ரெமடியில ஃபர்ஸ்ட் கருவேப்பில வந்து சேர்த்துக்க போறோம். நம்ம கருவேப்பில எல்லார் வீட்லயும் ஈஸியா கிடைக்கும். நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இல்ல காஞ்சிருக்கு இல்ல கருவேப்பில பவுடர் தான் என்கிட்ட அவைலபிளா இருக்குன்னா நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 15 to 20 கருவேப்பில எல்லாம் வந்து நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு முடி வேர்ல இருந்தே கொத்து கொத்தா கொட்டுது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணி ரீக்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம், இதுக்கு கலோஞ்சின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா பிளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து கருப்பா க்ரோ இருக்கிறதுக்கு இல்லை நிறைய பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்றதுக்கு, அண்ட் ஹேர் வந்து திக்கா க்ரோத் ஆகணும், எனக்கு முடி ரொம்ப ஒல்லியா இருக்கு, நியூ ஹேர் க்ரோத் இருக்கணும், இருக்க ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு நல்ல நியூட்ரியன்ஸ் கிடைக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ்மரி வந்து ஆட் பண்ணிக்க போறோம். எல்லாருக்குமே தெரியும் ரோஸ்மரி டோனர் இன்டர்நெட்ல செம்ம ஹைப்பா இருக்கு, கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் ரோஸ்மரி டோனர் வந்து நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. பட் வெறும் ரோஸ்மரி இலையை மட்டும் போட்டு நீங்க ரெடி பண்ணி யூஸ் பண்ற டோனரை விட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ் அண்ட் பவர்ஃபுல்லான இன்கிரீடியன்ஸ் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் 1 to 5 உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ரோஸ்மரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா சந்தோஷம், அப்படி இல்லைனா ட்ரைடு ரோஸ்மரி லீவ்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்க லீவ்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுவும் நான் ஒரு 2 spoon அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் வெந்தயம் முக்கியமாக, எனக்கு முடி ஒல்லியாக இருக்குது, திக்காக வளரணும், ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குது, ஸ்பிளிட்டன்ஸ் இதுக்கப்புறம் வரக்கூடாது, ஹேர் பிரேக்கேஜ் வந்து இருக்கக்கூடாது, ஹேர் ரூட்லேருந்தே நியூவாக ரீக்ரோத் ஆகணும், எனக்கு வெந்தயம் ஹேர் மாஸ்க்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது, பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெமடியில் நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ஃபார்மில் வெந்தயம் உங்களோட ஹேருக்கு வந்து எடுத்துக்கணும், பிகாஸ் இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் வந்து இருக்குது, அது உங்களோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் அளவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரெமடி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml ஆஃப் இந்த டிகாக்ஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பெரிய டம்ளர் ஜூஸ் டம்ளரில் 2 tumbler அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை விட 1 times தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பூனில் 2 spoon இருக்க குவான்டிட்டி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் என்னை விட கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இதுதான் கரெக்டான ரேஷியோ, அப்படிலாம் கிடையாது. இப்போ என்கிட்ட வந்து கருவேப்பிலை கிடைக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கருவேப்பிலை 4 இருக்குது, வெந்தயம் நிறையா இருக்குது, கரைஞ்சிருக்கும், கம்மியாக இருக்குன்னா நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இண்டக்ஷன்னா லோ ஃப்ளேமில் லோ ஹீட்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு நம்ம வந்து 2 times ஊற்றின தண்ணி 1 times கொதிச்சு அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து இன்ஃப்யூஸ் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes ஆச்சு, நான் ஊற்றியிருந்த தண்ணி வந்து பாதியாக குறைஞ்சிருச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த வெந்தயம் கரைஞ்சிரகம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால வெந்தயம் நல்லா அந்த ஸ்வெல்லாக இருக்கும், ஒப்பி வரும், வெந்து அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி நல்லா ஆறட்டும்னு விட்டுருங்க. ஆறன அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட செம்ம சூப்பரான ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் டோனர், ஹேர் ரீக்ரோத்துக்கு, ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மேஜிக்கல் ரெமெடி வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க டோனரோட கலர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ண டோனர் வீடியோ கீழே அக்கா உங்களுக்கு வேறு கலர் வந்திருக்கு, எனக்கு வேறு கலர் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி, நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலர் டிஃபர் ஆகும். இதுதான் நல்லது அதுதான் கெட்டதுன்னெலாம் கிடையாது, எந்த கலரில் வந்தாலும்
பரவாயில்ல, நீங்கள் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நல்ல குவாலிட்டியில் இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா, தரமாக இருக்கா இன்க்ரீடியன்ஸ்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுவே போதும், எந்த கலரில் வந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதை ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. யூசேஜ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி, நான் டெய்லி நைட் டைம் வந்து யூஸ் பண்ணுவேன், அதனால தான் லைட்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி நைட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, தூங்க போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஸ்கேல்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து எல்லா இடத்துலையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிப்பேன். ஸ்ப்ரே பண்ணி ஜென்டலாக ஒரு மசாஜ், ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப ஜென்டலாக ஒரு மசாஜ். இதுக்கப்புறம் தலையில் சீப்பு போட்டு வராதிங்க, அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருங்க. ஹேரில் ஒரு 10 minutes சூப்பராக வந்து அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நார்மல் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பண்ணிக்கலாம், நீங்கள் பகல்லையும் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்ம கிளாசிஃபோரோட ரோஸ்மரி ஹைட்ரோசோல் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ரோஸ்மரியை கொதிக்க வச்சு ப்ரிப்பேர் பண்ண வாட்டர், இது வந்து ஹைட்ரோசோல். சேம் ரிசல்ட்ஸ் வந்து இந்த ரோஸ்மரி டோனரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெடிமேடாக நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் நம்ம வெப்சைட்லையும் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது வேறு கலரில் இருக்குது, நம்ம சேல் பண்ணுறது வேறு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. இது ரோஸ்மரியை நம்ம டைரெக்டாக தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது ரோஸ்மரி வாட்டர்னா, இதில் மற்ற ஹர்ப்ஸும் ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோசோல். ஹைட்ரோசோல் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நீராவி முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஸ்டீம் டிஸ்டில் மெத்தடில் வந்து ரெடி பண்ணுவோம். அது அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இட்லி ஊற்றும் போது என்ன ஆகும்னா, இட்லி பானையில் மேலே அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும்ல, ஏன்னா அந்த ஆவி போய் அந்த மூடி மேலே பட்டு அது கூலாகி நமக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறும். சேம் அதே மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மரியை நம்ம வாட்டரில் போட்டு பாயில் பண்ணுவோம். பாயில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவி போய் என்ன ஆகும்னா, அங்கே மேலே வந்து கண்டென்ஸ் ஆகி கூலாகி அதுலேருந்து கிடைக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோசோல். இதுதான் ஸ்டீம் டிஸ்டில்டு மெத்தட். அதனால தான் இது கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு டார்க் மெரூன் ரெட் கலரில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் 3 days வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம், 1 week வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹைட்ரோசோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 to 3 months மேக்ஸிமம் 6 months வரைக்கும் கூட ஷெல்ஃப் லைஃப் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தாராளமாக இது ரெகுலராக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நேச்சுரல் தான், இதுவும் நேச்சுரல் தான், பயப்பட தேவையில்லை. டைம் கிடைக்கிறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஹைட்ரோசோல்ஸை வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம கிளாசிஃபோரோட ஹைட்ரோசோல் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும். ஹேர் ரீக்ரோத்துக்கு, ஃப்ரண்ட் பால்னஸில் வந்து ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு, அண்ட் ஸ்கேல்ப்பில் ஹேர் டென்சிட்டி ஆகிறதுக்கு கஸ்டமர் ரிவ்யூஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்மளோட ரோஸ்மரி ஹைட்ரோசோல் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க, ரிசல்ட்ஸ் அஷ்யூர்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஹோம் ரெமடி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்க சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் பண்ணணும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் போரோசிட்டி பற்றி வீடியோ வந்து போட சொல்லியிருந்தீங்க, இப்போ அந்த வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.